ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சலா நம்ம இப்படி இருக்கீங்க இனிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோ த்ரீ ஒன்று வந்துட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்துருக்காங்க அதாவது ப்ரொமோ த்ரீ இந்த ப்ரொமோ த்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் ஒரு சூப்பரான ரகசியமாக வெளியிட்டிருக்காங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்டு இன்னும் திடீர்னு மாயா வந்துட்டு தினேஷ்க்கு சிங் சாக் இருக்காங்க இது வந்துட்டு தப்பாச்சு ஏன்னா இவங்க யார்கிட்டலாம் ஒட்டி உரங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் தான் தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் குறிப்பாக அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒன்று உள்ளே இருப்பாங்க இல்லை வெளியே போயிடுவாங்க ஒன்று உள்ளே இருக்கிறது பூர்ணிமா வெளியே போனது பிரதீப் இன்னும் ஒரு சில பேர் அப்படி சொல்லிட்டு போகலாம் அது அவர் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இல்லைகள் எங்கள் அண்ணன் அப்புறம் வந்துட்டு அந்த ரேங்கிங் டாஸ்கில் போய் முத்தம் கொடுக்கறது நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த கேமை நான் வின் பண்ணிட்டேன் ஐம்பது லட்சம் அவர் கொடுத்துருவேன் நான் டைட்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறது அடாடாடடா என்ன ஒரு டேலண்ட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால் நிறைய பேர் பயந்தாங்க இன்னும் இவங்க வந்து தினேஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு குறிப்பாக அர்ச்சனாக்கு டவுட் வந்துட்டே இருந்துச்சு இங்கே அந்த பற்றின விஷயங்கள் தான் வந்திருக்கு அதில் தினேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒல்ஃப் கேங்கு அதாவது சோரி நாய் நினைக்கிறேன் இல்லை 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 ஓனாய் சாரிங்க மனசுக்குள்ளே வந்து வெளியே வந்துருச்சு அந்த ஓனாய் கூட்டத்தில் ஒன்று உடையும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் அப்போ அர்ச்சனை வந்துட்டு ஆமாம் அப்புறம் மெஜாரிட்டி குறையும் இல்லை அவங்களது எனக்கு என்னென்னா நான் மெயினாக அப்சர்வ் பண்ணுறது எதுக்காக மாயா அண்டர் பிளே பண்ணுறாங்க நேரடியாக மோதாமல் அப்படியே மறைமுகமாக மோதிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னும் போது இந்த பக்கம் பூர்ணிமா மாயம் பேசக்கூடிய விஷயங்கள் காமிக்கிறாங்க அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பூர்ணிமா வந்துட்டு மாயா கிட்டே நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு வீக்கெண்டில் செம ஆப்பு இருக்க போகுது அது வேறு மாதிரி நம்மளுக்கு அகெயின்ஸ்ட்டாக மாறுது அதேமாதிரி இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அவர் அடிக்கிற விஷயங்களை பண்ணுறதுக்கு அப்படின்னா மாய அப்போ தான் சொல்கிறாங்க அந்த ரகசியத்தை இங்கே பாருங்க அவங்க அவரை அடிக்கிறது ஆக்சுவலி கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அடிச்சுட்டு பண்ணுறாங்க ஸோ இவங்க நாளாக வந்துட்டு தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசின விஷயங்கள் எல்லாமே அவரை அடித்து காலி பண்ணுறதுக்கு தான் எப்படி வந்து பிரிதிப்பு பாஸ்தால் அடித்தாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து எமோஷ்னலாக அட்டாக் பண்ணி இவரை தன் பக்கம் இழுத்து தனக்காக வந்துட்டு பேச வைக்கிறன்னு ஒரு நாள் வந்துட்டு ரெண்டு பேரும் பெட்டில் படுத்து பேசிகிட்டு தாங்க பாருங்கள் மாயாவும் பூணிமாவும் அந்த விஷயங்களோட விஷயங்கள் தான் இங்கே ஓடிட்டு இருக்கு இது நல்ல வேலை வந்துட்டு தினேஷ்க்கு நேற்று தெரிஞ்சிருச்சு அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு அதுக்கு வந்துட்டு அவர் வந்து விசித்திராவுக்கு ஜோவிக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா மெயினாக வந்து ஜோவிக்கா அந்த சக்கரையை எடுத்து அங்கே மறைச்சி அதுக்கப்புறம் அந்த மாயாக்களை கொடுத்தப்போ தான் மாயா இந்த மாதிரி வேலையை பண்ணும்போது தான் இவருக்கு தெரியவே வந்துச்சு இல்லைனா கண்டிப்பாக இவரும் பிரதீப் மாதிரி ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் இந்த புறவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது அது மட்டும் இல்லாமல் மாயாவோட இந்த தந்திர வேலை அப்படி பதுங்கிட்டே இருந்தாங்க பார்த்தா இப்படியே சப்போர்ட் பண்ணி கழுத்த அறுக்கிறது அதான் நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மூமெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே